வணக்கம். நாங்க கோட்டமேடு சார்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப முளப்பாரி எடுத்து வந்துட்டு இருக்காங்க. கோட்டமேடு சார்பா வந்து எல்லா வருஷமும் வந்து ஐயா பசுமன் சித்தர் கலியுக கடவுளுக்கு வந்து நாங்க வந்து முளப்பாரி எடுத்து வரோம். இது கோட்டமேடு சார்பா வந்து காலம் இப்ப பாத்தீங்கன்னா வருஷம் வந்து ஒரு 20 வருஷமாக எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பல ஆண்டுகள் வந்து நாங்கள் எடுத்து வர ஐயா பசுமன் சித்தர் ஆசி வழங்குவாராங்க. வணக்கம். தேவர் மீடியா பசுமன் 7ஆம் முறை முருகக்கடவுளான ஐயா பசுமன் சித்தருக்கு வந்து நாங்கள் வந்து வருடாந்தோறும் வந்து நாங்கள் பால்குடம் முளப்பாரி காவடி வேல் குத்திலாம் போகிறது வருடாந்தோறும் நடக்கிற ஒரு வழக்கமான விஷயந்தான். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 500 பேர்த்துக்கு மேலே வந்து இப்போ முளப்பாறை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஐயா வந்து 10 பரவசத்தோடு எங்கள் ஏழாப்பாடி பொருளோட வந்து நாங்கள் தரிசிக்கிறது பழக்கம். வர்ற பக்தர்கள் வந்து ஒரு யாருக்கு இடைஞ்சல்லாமல் இடையூறு இல்லாமல் நல்லபடியாக வந்து சாமியை கும்பிட்டு போன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த பைக்கில் வர்றவங்க இளைஞர்கள்லாம் மது போதை இல்லாமல் வர்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லை. இப்போ அது வந்து ஆரம்பத்தில் பசங்க பண்ணாங்க, இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. சில மீடியா இப்போ மற்ற மீடியாக்களில் வந்து என்ன செய்கிறாங்கடா, சில பேர் ஒரு சில பேர் செய்கிற அந்த தவறுகளை வந்து சுட்டி காட்டுறாங்க சில மீடியாக்களில். ஆனால் இந்த மாதிரி 10 பரவசத்தோடு வர்றாங்க மக்கள் வேணால் எவ்வளோ பேர் வர்றாங்க பாருங்கள், அந்த மாதிரி விஷயங்களை போட மாட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பொது மீடியாக்கள் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் போடணும். இல்லைன்னா எந்த விதமே நீங்கள் போட தேவை இல்லை. பசுமல்ல வந்து அந்த அளவுக்கு கவர் பண்ணுற அவசியம் இல்லை. நீங்கள் கெட்ட விஷயங்களை போடுங்க வேணான்னு சொல்ல, நல்ல விஷயங்களையும் போடுங்க. மற்ற மீடியாக்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிற ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் மீடியாக்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். பசுமன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு பல்வேறு பெண்கள் பால் குடத்துடன் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். நல்லா இருக்கும். எந்த ஊர்? அபிராமம். ஓகே. எத்தனை வருஷமா நீங்க வந்துகிட்டு? இது ஆண்டு தோறும் வந்து கொண்டு. தேவரையா வணங்குறதுனால என்ன மாதிரி சக்தி எல்லாம் கிடைக்குது? ஐயா அருளால தெய்வ சக்திக்கு மேல கிடைக்கும். தெய்வ சக்திக்கு மேல மேல ஆப்பனூர்லேருந்து ஒரு 5000 பேர் வந்திருக்கேன். ஒரு ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய குருபூசையை முன்னிட்டு இந்த பசுமை நோக்கி வந்திருக்கிறேன். ஆப்பனூர்லேருந்து 5000 பேர் ஆணும் பொண்ணு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கூட்டம் கொடுக்குறேன். நல்ல நல்லா தேவர் மீடியா அவர்களுக்கு நன்றி நன்றி இருந்த வணக்கம். எத்தனை வருஷமா ஐயா? நாங்கள் ஒரு 20 வருஷமா வரோம். 20 வருஷமா? ஆமாம். 20 வருஷம். எப்படி இந்த இதே 21ஆம் தேதி மட்டும் வருவீங்களா? 30 வருவீங்களா? 29 ஊரில் முளப்பாரி போட்டு பால் கூட எடுத்து அபிஷேகம் பண்ணி எல்லாம் வந்துருக்கு. இங்கே வரதுனால என்ன நன்மை இருக்கு? அதனால அவங்க குடும்பத்துக்கு நல்ல செழிப்பாகுது. ஆடுமலை ஆடுகிறது மாடுமலை.